இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதை பற்றி பார்ப்போம். முதல்ல காலிஃப்ளவரை இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாட்சியை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வெட்டி வச்சு அந்த காலிஃப்ளவரில் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை பற்றி வச்சு இந்த தாட்சி எடுத்து வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் புழுலாம் இருக்கும், இது கொதிக்க விட்டோன்னா அந்த புழுலாம் செத்து போயிடும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, இந்த அளவுக்கு போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியிலே காலிஃப்ளவர் இருக்கட்டும். இப்போ காலிஃப்ளவரை வடிதட்டில் கொட்டி வடித்து எடுத்து வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் 65 செய்ய தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், கான் மாவு, மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். முதல்ல காலிஃப்ளவர் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. அரிசி மாவை போட்டுக்கோங்க, போட்டு நல்லா பரட்டுங்க. கான் மாவை போட்டு நல்லா பரட்டுங்க. மிளகாத்தூள், உப்பு ரெண்டையும் போட்டுங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை வேக விடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி போட்டுறாதீங்க, ஒரு பொரிக்கிறதுக்கு சரியாக வராது. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த உப்பு, மிளகாய், அந்த மாவு அதெல்லாம் வந்து காலிஃப்ளவரை ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வெட்டிங்கன்னா நல்லது. உங்களுக்கு அந்த கலவை பத்தலை அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்க கடலை மாவு கூட சேர்ந்து செய்வாங்க. கடலை மாவு போட்டோம்னா அது வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிடும், உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆயிரும். இதுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு அரிசி மாவு, கான் மாவு இதை தான் நீங்கள் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காலிஃப்ளவரில் அந்த கலவரெல்லாம் ஒட்டிடுச்சு. இப்போ வந்து ஒரு காமணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. அடுப்பு பற்ற வச்சு தாச்சி வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 1.5 லிட்ரு பக்கமாக ஊற்றுங்க. எண்ணெயை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. காலிஃப்ளவர் எடுத்து ஓனாக போடுங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் எண்ணெய் கொத்துக்கும், உங்களுக்கு எண்ணெய் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. வந்து ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட செஞ்சுக்கலாம். சைவம் சாப்பிட்றவங்க நம்ம இந்த மத்தியில் செஞ்சுக்கலாம். ஒரு சிலவங்க நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா அந்த கலரை விடுங்க.
இப்போ வந்து வெந்துருச்சு, ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். எடுத்து வடிதட்டில் கொட்டிடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம வந்து இந்த மாவு பிசையும் போது அதிகமாக தண்ணியை ஊற்றியிருந்தோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து அதிகமாக அந்த குப்பைகள்லாம் இருக்கும், எண்ணெயை வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணதுனால வேஸ்டேஜே இல்லாமல் இருக்குது, எண்ணெய் க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.